ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். 2 சாமுவேல் 22:3. என் கடவுள், நான் புகலிடம் தேடும் மழை அவரே, என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண், என் தஞ்சம், என் மீட்பர், கொடுமை நின்று என்னை விடுவிப்பவரும் அவரே. என் அன்பு மக்களே, இதோ நான் உங்களோடு இருக்கிறேன். உங்களை வாழ்விப்பதும் நாமே, உங்களுக்கு வெற்றி அருளுவதும் நாமே. இதோ நமது ஊழியன் தாவீது நம்மை குறித்து, என் கடவுளே, நான் புகலிடம் தேடும் மழை அவரே என்று சொல்லி புகழ் பாடல் பாடுவதை பாருங்கள். இன்று அநேக என் பிள்ளைகள் புகழ்ச்சியின் மத்தியிலே நிறைவாய் வெற்றியாய் வாழ்வதை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் புலம்புவதை பார்க்கும் பொழுது நாம் அவர்களுக்கு வழங்குகின்ற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும், அவர்கள் வாயிலிருந்து வருகின்ற வீணான வார்த்தைகள், பிறரை சபிக்கின்ற வீண் வார்த்தைகள் அனைத்தும் அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் அமைந்து விடுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு மக்களே, தாவீதாகிய நம்முடைய ஊழியன் வேதனைகள் மத்தியிலே, நெருக்கடிகள் மத்தியிலே பரிதவித்த பொழுது, இதோ நாம் தாவீதுக்கு இரக்கம் காட்டினோம். காரணம், தாவீதை கொடுமைப்படுத்தும் விதத்தில் சவுல் செயல்பட்டதால், சவுலினுடைய செயல்கள் ஏற்கனவே நம்முடைய பார்வையில் மிகவும் தீமையாயிருந்ததை கண்டோம். சவுல் அரசனான பொழுது பொற்குவியல் நடுவிலிருந்து சவுளை கண்டுபிடித்த மக்கள் சவுளை மக்களாகவே தேர்ந்து கொண்டார்கள். ஆனாலும் மக்களின் பொருட்டு நாம் சவுளை திருநிலைப்படுத்தினோம். ஆனாலும் கூட அன்பு மக்களே, தாவீதை திருப்பொழிவு செய்த பொழுது நம்முடைய உள்ளம் தாவீதோடு இருந்தது. தாவீது துன்ப வேளையிலும் பாவத்தினுடைய சேற்றில் விழுந்து எழுந்த பொழுதும் நம்மை நோக்கி கதறினதை நாம் இன்றும் காண்கிறோம். விடுதலையை நோக்கி மன்றாடுகிற என் அன்பு மக்களே, உங்களுக்கு நிச்சயம் ஆசி வழங்குகிறோம். இந்த நாளே ஆசீர்வாதத்தினுடைய நாள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவராயிருக்கிறீரே ஆண்டவரே. என் ஆபா பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா பிதாவே, உம்மை போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்துதிக்கக்கூடிய கிருபையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த காலை வேலையில புதிய நாளை தந்தமைக்காக நன்றி ஆண்டவரே. புதிய வருடத்தை காண செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உன்னுடைய இரக்கம் ஐஸ்வர்யமானது ஆண்டவரே, உன் அதிசயங்கள் அதிசயமானது ஆண்டவரே. இதோ இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே, என்னை கரம் பிடித்து வழி நடத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. சீயோன்ல இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. எருசலேம் மலைகள் சுற்றிலும் இருப்பது போல் தன் மக்களும் சுற்றிலும் நீ அமருவேன் என்று சொன்னவரே ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்கள் மேல் இரக்கம் காட்டுகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. எவரோ விபத்தில் எத்தனை நோயாளிகளில் இருந்தாலும் ஆண்டவர், அதிலிருந்து என்னை விடுதலை கொடுத்து இந்த வருடத்தை என்னை காண செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், நெருக்கடிகள் வந்தாலும் ஆண்டவர், அதிலிருந்தெல்லாம் எனக்கு விடுதலை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீ என்றைக்குமே இருக்கின்றவராயிருக்கிறீரே ஆண்டவரே. நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவரே. வல்லமையின் தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்தத்தின் தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீ அரணும் கேடயமாயிருப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா தகப்பனே, தாயின்
கருவில் இருக்கும் போதே உன்னை நான் பெயர் சொல்லி எடுத்தேன் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக மாற்றி தரும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா கழுந்த போன நாள் முழுவதும் ஆண்டவரே, போன மாதம், போன வருடம் ஆண்டவரே எவ்வளவோ அதிசயங்கள் அற்புதம் செய்து தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களை கைவிடாதவராக இருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் வழி நடத்துகின்றவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, என் கடவுள், நான் புகலிடம் தேடும் மலை அவரே, என் கேடயவும், எனக்கு மீப்பளிக்கும் வல்லமையும், என் அரண், என் தஞ்சவும், என் மீப்பரும், எல்லா கொடுமையிலிருந்து என்னை மீட்கக்கூடிய வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அதே போல விடுதலை பயணத்தில் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உனக்காக போரிடுவார், நீர் அமைதியா இருகள் என்று கற்றுக் கொடுத்த தேவன் ஆண்டவரே, அந்த அமைதியை நிலப்பிடிக்க, அந்த அமைதியை காத்துக்கொள்ள எங்களுக்கு வழி நடத்தி செல்லும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, குடும்பங்களை சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களை நிறைவாக நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கிறது அத்தனை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அகன்று போகட்டும் ஆண்டவரே. அதிசயங்களை நிரப்பும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா, தாய் தந்தை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வத்தை, சியோன்ல இருந்த ஆசீர்வாதத்தை நிரப்ப நிரப்ப, ஆசீர்வாதமா நிரப்புங்க ஆண்டவரே, ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு தடைகளும் விலக்கி கொடுத்து ஆசீர்வாதத்தின் கிருபைகளால் நிரப்பி இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.